இரும்பு திங்கி என்பது ஒரு பாலூட்டி விலங்காகும். இதனை ஆங்கிலத்தில் பங்கோலின் என அழைப்பர். உலகளவில் 8 இனங்கள் உள்ளன. ஆசியா முழுவதும் வாழக்கூடிய இரும்பு திண்ணிகளை இந்திய இரும்பு திண்ணி, தடித்த வால் கொண்ட இரும்பு திண்ணி மற்றும் சிதில் இரும்பு திண்ணி என பலவகை பெயர்களில் அழைக்கின்றனர். இதனை பெரும்பாலும் பகல் வேளைகளில் காண இயலாது. ஏனெனில் இது இரவு வேளைகளில் மட்டுமே அதிகமாக நடமாடும். இது மிகவும் சாதுவான விலங்காகும். இதன் உடலமைப்பு பார்க்க மிகவும் வித்தியாசமாக இருக்கும். உடல் முழுவதும் செதில்களினால் மூடப்பட்டுள்ளது. இந்த செதில்கள் இரும்பு திண்ணிக்கு அதிக பாதுகாப்பினை கொடுக்கிறது. இது 10 முதல் 15 கிலோ எடை வரை வளரும் சிறிய வகை விலங்காகும். இதற்கு வலுவான கால்களும் வளைந்த கூரிய நகங்களும் உள்ளன. நகங்களினை பயன்படுத்தி 6 மீட்டர் வரைக்குமான பொந்துகளினை தோண்டி அதன் வாழிடமாக மாற்றிக்கொள்ளும். இந்த விலங்கிற்கு பற்கள் கிடையாது, ஆனால் மிக நீளமான நாக்கு உண்டு. இதன் உடல் முழுவதும் உள்ள செதில்கள் கெரட்டின் எனப்படும் புரதப் பொருளால் ஆனது. மனித உடலில் முடி மற்றும் நகங்கள் இந்த கெரட்டின் புரதப் பொருளால் தான் ஆனது. இரும்பு திண்ணியின் முக்கிய உணவு இரும்புகள் மற்றும் கரையான்கள் போன்றவை ஆகும். மேலும் ஈசல், வண்டுகள், கரப்பான் பூச்சி மற்றும் சிறுபூச்சிகளையும் உண்ணும். தனது நீண்ட நாக்கினை பயன்படுத்தி இரைகளை கொடுக்கிறது. நாக்கில் உள்ள பசையின் உதவியால் தனக்கு வேண்டிய இறையினை வேட்டையாடுகிறது. தனது மோப்ப சக்தியினால் எறும்பு மற்றும் கரையான் புற்றுகளினை எளிதில் கண்டறிந்து கொள்ளும். இது வருடத்திற்கு 70 மில்லியன் எறும்புகளினை தின்பதாக கணக்கிட்டுள்ளனர். எறும்பு திண்ணி வேகமாக ஓடும், நன்றாக நீரில் நீந்தும், மரத்தில் ஏறும், மரக்கிளைகளில் தனது வாளின் உதவியால் தலைகீழாக தொங்கும். ஏதாவது ஆபத்து வந்தால் தனது உடலினை பந்து போல சுருக்கிக் கொள்ளும். இது சுருண்டு கொண்டால் இரும்பு பந்து போல கெட்டியாக இருக்கும். இந்நிலையில் சிங்கத்தினால் கூட அதனை இரையாக்க முடியாது. ஆனால் மனிதனால் இரும்பு திண்ணியினை எளிதில் பிடித்துவிடலாம். இது தனியாக வாழும், பகல் பொழுதில் தூண்டும். சராசரியாக 1 மற்றும் அரிதாக 2 குட்டிகளினை பெண் இரும்பு திண்ணியினும் பிறக்கும் போதே குட்டியின் கண்கள் திறந்து இருக்கும். பிறந்த குட்டியினை தனது வாலின் மேல் வைத்து பயணம் செய்யும். இதன் ஆயுட்காலம் 19 ஆண்டுகள் ஆகும். கடந்த 20 ஆண்டுகளில் மனிதனால் மிக அதிகமாக அழிக்கப்பட்டுள்ளன. இறைச்சி, தோல் மற்றும் அதன் செதில்களுக்காக அதிகமாக வேட்டையாடப்படுகின்றன. இதன் இறைச்சி மருத்துவ குணம் கொண்டது என்ற மூட நம்பிக்கையின் காரணமாக மனிதனால் அதிகமாக வேட்டையாடப்படுகிறது. இதன் எண்ணிக்கை உலகம் முழுவதும் குறைவாக உள்ளதால் அழிந்து வரும் விலங்குகள் பட்டியலில் இடம்பெற்றுள்ளது. பல நாடுகளில் மிகவும் பாதுகாக்கப்படும் விலங்கு பட்டியலில் இரும்பு திண்ணியினை இணைத்துள்ளனர்.